திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்தில் செஞ்சமேரி பிரிவில் ஜெயராஜ் என்பவர் அவருக்கு சொந்தமான செல்போன் ரீசார்ஜ் மற்றும் ஸ்டேஷனரி கடையெல்லாம் நடத்திட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில காலையில செல்போன் கடைக்கு வந்த ரெண்டு பசங்க லேமினேஷன் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால கடை ஊழியர் லேமினேஷன் செய்யற பணியில ரொம்ப மும்முரமா இருந்ததை நோட்டமிட்ட அந்த இளைஞர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? கடையில வைக்கப்பட்டிருந்த செல்போனை திருடி இருக்காங்க. திருடிய செல்போனோட மதிப்பு சுமார் 7000 இருக்கும்னு சொல்றாங்க. கடையில வைக்கப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில இந்த சம்பவம் பதிவாகி இருக்கு. இப்போ இந்த வீடியோ தான் வாட்ஸ்அப்ல பரவிட்டு இருக்கு. பட்டப்பகல்ல ஒரு செல்போன் கடையில செல்போன்ஸ் காணாம போனது அதோடைய கேமரா பதிவு அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.